தமிழ் மன்னர்களுடைய வரலாற்றை பத்தி பாக்குறப்ப அதுல பாண்டியர்களுக்குன்னே தனியிடம் உண்டு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படின்னு பல சோழ மாமன்னர்களால் பல உலக நாடுகளை தன்வசப்படுத்தி யாருமே அசைக்க முடியாத தீவிரமான சக்தி வாய்ந்த ராஜ்யமாய் இருந்த சோழ ராஜ்யம் பிற்காலத்துல அவர்களுடைய வழி தோன்றல்களால் வலுவிழக்கவும் செஞ்சது. பல நூற்றாண்டுகளா சோழர்கள்னால அவமானப்படுத்தப்பட்டு சோழர்களின் ஆட்சிக்கு கீழே இருந்து அவர்களுக்கு கப்பம் கட்டிய பாண்டியர்களுக்கு இது தக்க சமயமா அமைஞ்சது. எப்பவுமே சோழர்கள் பாண்டியர்களை வெற்றி கொள்றாங்க அப்படின்னா அது சோழர்களுக்கு பெருமையான விஷயமா இருக்கலாம், ஆனா பாண்டியர்களுக்கு ஏற்பட்ட அவமானமும் துயரமும் வலியும் அவர்களுடைய தரப்புல இருந்து பார்த்தாதான் தெரியும். அப்படி பலகாலமா பாண்டியர்களுக்கு சோழர்கள் மீது இருந்த பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு தீனி போட்டவர் தான் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன். சோழர்களுடைய ஆட்சி வீழ்ந்ததுக்கான காரணம் என்ன, சோழர்கள் மீது பாண்டியர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பும் பழிவாங்கும் உணர்வை கொடுத்ததுக்கான காரணங்கள் என்ன, யார் இந்த மாறவர்மன் சுந்தர பாண்டியன், அவர் சோழர்களை எதிர்த்து போரிட்டு வென்று அவர்களை எப்படிலாம் பழி தீர்த்தாரு அப்படிங்கிற சம்பவத்தை குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் விக்னேஷ் தனபாலன். மாறவர்மன் சுந்தர பாண்டியனை பத்தி நாம தெரிஞ்சுக்க சோழர்களுடைய ஆட்சி அழிவு காலகட்டத்துல இருந்து பார்க்கணும். முதலாம் சோழ சாளுக்கிய மன்னரான குலோத்துங்கன் இறந்த பிறகு அவருடைய வழி தோன்றல்களா வந்த விக்ரம சோழனும் இரண்டாம் குலோத்துங்க சோழனும் ஓரளவு சோழ ராஜ்யத்தை காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறமா இரண்டாம் ராஜராஜ சோழன், இரண்டாம் ராஜாதிராஜ சோழன் ஆட்சி காலகட்டத்துல இருந்தே அவர்களுடைய நிர்வாக திறன் குறைவா இருந்ததுனால சோழர்களுடைய ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகி சரிய துவங்குச்சு. அதுக்கப்புறமா சோழ அரியணைக்கு வந்த மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஓரளவு திறமையான மன்னனா செயல்பட்டாரு. மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலகட்டத்திலயுமே பாண்டியர்கள் சோழர்களுக்கு கப்பம் கட்டினாங்க. அப்படி இருக்கப்பதான் பாண்டிய மன்னரான குலசேகர பாண்டியன் சோழர்களுக்கு கப்பம் கட்ட மறுக்கிறாரு. இந்த குலசேகர பாண்டியனுடைய தம்பி தான் மாறவர்மன் சுந்தர பாண்டியன். சோழர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்த குலசேகர பாண்டியனை எதிர்த்து மூன்றாம் குலோத்துங்க சோழன் தன்னுடைய பெரும்படைய திரட்டி குலசேகர பாண்டியனை எதிர்த்து போரிட்டு அதுல வெற்றியும் அடைகிறாரு. மேலும் மூன்றாம் குலோத்துங்க சோழன் வெற்றி அடைஞ்சதோட விடாம பாண்டியர்களை அவமானப்படுத்தும் விதமா பல விஷயங்களை செஞ்சிருக்காரு. குலசேகர பாண்டியனுடைய பெற்றோர் சகோதரர்களை விரட்டி அடிச்சது மட்டும் இல்லாம பாண்டியர்களோட முடிசூட்டும் மண்டபத்தையும் இடிச்சு தரமட்டமாக்குனாரு மூன்றாம் குலோத்துங்க சோழன். அது மட்டும் இல்லாம பாண்டியர்களுக்கு மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த இடமா இருக்க அந்த இடத்தை அவமானப்படுத்தும் விதமா பல விஷயங்களை மூன்றாம் குலோத்துங்க சோழன் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நாட்டு மன்னன் வேறு ஒரு நாடை கைப்பற்றுவதும் மீண்டும் அந்த நாடை இழந்தவர்களே மீட்டெடுக்கிறதும் சகஜமான ஒண்ணுதான். ஆனா ஒரு ராஜ்யத்தின் முடிசூட்டும் மண்டபத்தை இடிக்கிறதும் அதை அவமானப்படுத்துறதும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய இந்த செயல் அப்படிங்கிறது பாண்டியர்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடித்தருது. அது மட்டும் இல்லாம சோழர்களை எப்படினா வீழ்த்தனும், அவர்களுக்கு இந்த வழிய மீண்டும் தரணும், இதுக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு பாண்டியர்களுடைய மனதுக்குள்ள பழிவெறி அப்படிங்கிறது கொழுந்து விட்டு எரிய துவங்குது. இப்படி ஆண்டாண்டு காலமா பாண்டியர்களுடைய பழிவாங்கும் வெறிய வெற்றியடைய செஞ்சவர் தான் மாறவர்மன் சுந்தர பாண்டியன். தன்னுடைய சகோதரனான குலசேகர பாண்டியனுக்கு பிறகு பாண்டிய மன்னனா உருவாகிறாரு சுந்தர பாண்டியன். அப்படி பாண்டிய மன்னனா வந்த சுந்தர பாண்டியனுடைய முதல் இலக்கே சோழர்களை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். மிக பலம் பொருந்திய மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஆட்சிக்கு பிறகு அவருடைய மகனான மூன்றாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி அப்படிங்கிறது பலவீனமா காணப்பட்டுச்சு. அப்படி அந்த மூன்றாம் ராஜராஜ சோழனை எதிர்த்து சுந்தர பாண்டியன் போரிட்டு அதுல வெற்றியும் அடைகிறாரு. இந்த சம்பவத்தை சில வரலாற்று நூல்கள்ல வேறு விதமாகவும் சொல்றாங்க. அது என்னன்னா மூன்றாம் ராஜராஜ சோழனுடைய அப்பாவான மூன்றாம் குலோத்துங்க சோழனையே சுந்தர பாண்டியன் எதிர்த்து போரிட்டு தந்தை மற்றும் மகன் இரண்டு பேரையுமே வெற்றி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரியான கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எது எப்படியோ அந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சுந்தர பாண்டியன் சோழர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது உண்மை. சுந்தர பாண்டியன் சோழர்களை வீழ்த்தின பிறகு சோழர்களுடைய முடிசூட்டும் மண்டபத்துல வீராபிஷேகம் செஞ்சுக்கிட்டாரு.
பாண்டியர்களோட முடிசூட்டும் மண்டபத்தை சோழர்கள் இடிச்சப்பையும் அதை அவமானப்படுத்தினப்பையும் பாண்டியர்களுக்கு என்ன உணர்வு இருந்துச்சோ அதுக்கு நிகரா இப்போ ஒரு பாண்டிய மன்னன் சோழர்களுடைய முடிசூட்டும் மண்டபத்துல வீராபிஷேகம் செஞ்சது சோழர்களுக்கு பெரும் அவமானத்தை தேடித்தருது. அது மட்டும் இல்லாம சுந்தர பாண்டியன் மூன்றாம் குலத்துங்க சோழனுடைய மகனான மூன்றாம் ராஜராஜ சோழனை மீண்டும் மன்னனா ஆக்குறாரு. பல ஆண்டுகளா சோழர்கள் கிட்ட பாண்டியர்கள் கப்பம் கட்டின நிலைமை மாறி சோழர்கள் பாண்டியர்கள் கிட்ட கப்பம் கட்டுற நிலைமைக்கு வந்தது. பல ஆண்டுகளா சோழர்களை பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு காத்து கிடந்த பாண்டியர்களுக்கு இது சற்று ஆறுதலான காலகட்டமா இருந்துச்சு. சுந்தர பாண்டியன் சோழர்களுக்கு எதிராக போரிட்டு வெற்றி அடைஞ்ச பிறகுதான் அவருக்கு சோனாடு கொண்டான் அப்படின்ற பெயரும் வந்துச்சு. அதுக்கப்புறமா சிறிது காலம் கழிச்சு சோழர்கள் பாண்டியர்களுக்கு கப்பம் கட்ட மறுக்கிறாங்க. இதனால சுந்தர பாண்டியன் மீண்டும் போரிட்டு அந்த போர்ல மீண்டும் சோழர்களை வீழ்த்துறாரு. சுந்தர பாண்டியனுடைய அண்ணனான குலசேகர பாண்டியன் தான் மதுரையில இருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் உருவாக வழிவகை செஞ்சாரு. சுந்தர பாண்டியன் மேலும் அந்த கோயிலை சிறப்பிச்சு அதுக்கு கோபுரம் அமைக்கிறாரு. அந்த கோபுரத்தின் பெயர் தான் சுந்தர பாண்டிய திருகோபுரம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை சோழர்களை பெருமையாக காட்டுற மாதிரியும் அவங்கள நல்லவங்களாக காட்டுற மாதிரியுமான சில படங்கள் வந்திருக்கு. ஆனால் பாண்டியர்களுடைய சிறப்பை சொல்ல அந்த அளவுக்கான மெனக்கெடல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் நடித்த மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற திரைப்படம் மாரவர்மன் சுந்தர பாண்டியனுடைய வாழ்க்கையை தழுவிதான் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவில் சுந்தர பாண்டியன் எப்படி சோழர்களை வீழ்த்தினாரு, பாண்டியர்கள் சோழர்களை பழி வாங்கணும் அப்படின்னு நீண்ட நாள் கனவா வச்சிருந்ததை எப்படி நிறைவேற்றினாரு அப்படின்றது குறித்தும் பார்த்தோம். இந்த வீடியோவோட நோக்கமே நம்ம எப்பவுமே சோழர்கள் பத்தி மட்டும் இல்லாம பாண்டியர்கள் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால இது பாண்டியர்களை பெருமைப்படுத்தவும் சோழர்களை சிறுமப்படுத்தவும் இல்லைனா சோழர்களை பெருமைப்படுத்தி பாண்டியர்களை சிறுமப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. சோழர்களா இருக்கட்டும் பாண்டியர்களா இருக்கட்டும் ரெண்டு பேருடைய ஆட்சியிலையுமே நல்லது கெட்டது இருந்திருக்கு. அதனால சம அளவுல வரலாறாவே தெரிஞ்சுக்கிறது சரி அப்படின்னு தோணுது. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சோழர்கள் பெருசா இல்லனா பாண்டியர்கள் பெருசா அப்படின்ற விவாதங்களும் சண்டைகளும் வர வேண்டாம் அப்படின்ற காரணத்தினால தான் இதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சேனலில் ஏற்கனவே பல சோழ மன்னர்களுடைய வரலாறு குறித்த வீடியோக்களை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கல்கியுடைய பொன்னியின் செல்வன் நாவலில் இடம்பெற்ற நிஜ வரலாற்று கதாபாத்திரங்களான அருள்மொழிவர்மன், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன், சுந்தர சோழன், பழுவேட்டரையர்கள், குந்தவை அப்படின்னு இவங்களை பத்தின நிஜ வரலாற்று வீடியோக்களை நான் போட்டிருக்கேன். இன்னும் மிக முக்கியமான கதாபாத்திரங்களான நந்தினி பற்றியும் ஊமை ராணி பற்றியும் ஊமை ராணியுடைய மருமகளான பூங்குழலி பற்றியும் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ மேலேயும் உங்களுக்கு கார்டில் ஷோ ஆகும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சேனலில் அன்சால்வ்ட் கேசஸ், கிரைம், மிஸ்ட்ரி, சீரியல் கில்லர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், வரலாறு குறித்த வீடியோக்கள், படம் ரிலேட்டடாக படத்தில் எதனா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கப்போ அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு டைப் ஆஃப் வீடியோஸ்க்காகவே செப்பரேட்டான நேமில் பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வீடியோஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த எல்லா பிளேலிஸ்ட்டோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். டைம் இருந்தால் அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த சேனல் இந்த வீடியோஸையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பீடர் விக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.